விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். நம்ம ஸ்மைலி ட்ரிப்ஸ்.com-ல மலேசியா டூர் பேக்கேஜஸ் 30,000-க்கு குரூப் டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே குரூப் டிபார்ச்சர் இருக்கு. ஃப்ளைட், ஸ்டே, ஃபுட், சைட் சீயிங், ஃபுல் பேக்கேஜ், 100% சேஃப் அண்ட் செக்யூர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் ஸ்மைலி ட்ரிப்ஸ்.com. என்னங்க சொல்றீங்க, பிக்பாஸ் சீசன் 6-ல கலந்துகிட்ட ஜனனி தலபதி 67 படத்துல விஜய்க்கு மகளா நடிக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் எல்லாமே தான் இப்ப சோசியல் மீடியா பக்கம் பயங்கரமா சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். லோகேஷ் கனகராஜோட டிரெக்ஷன்ல அடுத்தபடியா தளபதி விஜய் இணைஞ்சிருக்கிற படம் தான் தளபதி 67. இந்த படத்துக்கு இன்னுமே டைட்டில் வைக்கல. இப்போதைக்கு படம் ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ் அண்ட் போட்டோ ஷூட்ஸ் எல்லாமே முடிச்சிருக்காங்க. அது ரிலேட்டடான ஸ்டில்ஸ் கூட தளபதியுடைய வாரிசு படம் ரிலீஸ் ஆகிருந்த போது ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அப்போ தளபதி விஜயோட ஸ்டில் பாக்குறதுக்கே செம்ம மாசா இருந்துச்சு. ஒரு கேங்ஸ்டர் மாதிரி லுக்ல தான் இருந்தாரு. சோ வர January 25 அன்னைக்கு படத்துல இருந்து அப்டேட் ஏதாச்சும் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் 6-ல ஸ்ரீலங்கன் விஜயான ஜனனி வந்து கலந்துகிட்டாங்க. அவங்களுடைய அந்த கியூட்னஸ் ஆகட்டும், சாம்னஸ் ஆகட்டும், எல்லாருமே பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ லோகேஷ் கனகராஜோட இந்த தளபதி 67 படத்துல ஜனனி வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற டாக்ஸும், அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு மகள் கேரக்டர்ல தான் ஜனனி இணை போறாங்க அப்படிங்கிற மாதிரி சில நியூஸஸ் எல்லாமே அப்படி இப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு இந்த டாக்ஸ் தான் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் ஜனனியோட தரப்புல இருந்துமே நான் கூடுதலா இதை பத்தி பேச விரும்பல. அபிஷியலா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தோ இல்ல டைரக்டர் சைட்ல இருந்தோ நான் இந்த படத்துல இணைஞ்சிருக்கேனா இல்லையா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் என்னோட சைட்ல இருந்து மௌனம் காக்குறது தான் நல்லது அப்படின்னும் ஷேர் பண்ணிருந்தாங்க. சோ தளபதி விஜய்க்கு மகள் கேரக்டர்ல ஜனனி நடிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்தே மக்கள் எல்லாருமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. இந்த படம் என்ன மாதிரி கான்செப்ட்ல உருவாக போகுது, ஜனனி வேற மகள் அப்படின்னு சொல்றாங்களே, தளபதி விஜய் கேங்ஸ்டர்னு சொல்றாங்களே, ஒண்ணுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எல்லா அப்டேட்ஸுமே வர January 25 அன்னைக்கு நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜோட தரப்பு இருந்துமே சொல்லியிருந்திருக்காரு. அந்த அப்டேட்காக நம்மளுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டடா இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கண்டெஸ்டன்ட்னா நீங்க யார் சொல்வீங்க? என் ஃபேவரட்ஸ் என்று சொன்னா அமுதுதான். அமுது ஒரு அண்ணா, நல்ல ஒரு நட்பு, ரெண்டுமே கொடுத்துருக்க அமுது. அதனால அமுது. அமுதவாணன் அண்ட் உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்டிங்ல சேர் அண்ட் லாஸ்லேயே மாதிரி அப்பா பொண்ணுங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அண்ணா தங்கச்சி, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ட் அதே மாதிரி ரச்சிதா, நீங்களும் வந்து பயங்கர இருந்தீங்க. அந்த சாரி கட்டிட்டு வரும்போது மைனா உங்களை கேட்டிருப்பாங்க, சாரி வந்துட்டு உங்களை தாண்டி ரச்சிதாக்கு தான் புடவை அழகா இருக்குன்னு. பட் நீங்க தனியா பேசும்போது ஒன்று சொல்லிட்டீங்க சாரி கட்டிட்டு இருக்கும்போது அப்படின்னு. இல்லை, ஏன் அப்படி சொல்லிட்டீங்க? அந்த போகோபிசா டாஸ்க் நடக்கும்போது உங்களுக்கு அசீம்க்கு ஒரு ஃபைட் ஒன்று வந்தது. நீங்க டக்குன்னு ஒரு ஃப்ளோல வந்துட்டு லூசுத்தனமா பேசாதீங்கன்னு சொல்லிட்டீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் உடவே இல்லை அதை பிடிச்சிக்கிட்டு. அவர் அங்கே அந்த டைம்ல என்ன கானில் இருந்தாரு எனக்கு தெரியல. நான் அசீம் லூசு மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஐயோ, அவர் அப்ப ஸ்டார்ட் ஆனவர். ஆனா நான் வந்து உடனே சோரி சொல்லிட்டேன். அவங்க வயசு கூட என்ன கண்டஸ்டண்டா பார்த்தாலும் கூட அவங்க ஏஜ் கூட தான். அந்த இடத்துல நான் அதை உணர்ந்துட்டேன், உடனே சோரி கேட்டுட்டேன். அது அவர் விடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சேலம் சைடம் போங்கடா. நீங்க வந்து லாஸ்டா எவிக்ட் ஆகி வெளியே வந்தீங்க இல்லையா, வரும்போது பாத்தீங்கன்னா அந்த எவிக்ஷன் கமல் சார் சொன்ன உடனே சிவன் வந்து சிரிச்சிட்டாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சிரிச்சாங்க. என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலா உங்களுக்கு சிவனுக்கு? லாஸ்ட் 2 வாரமா ரொம்ப சண்டைகளாவே போயிட்டு இருந்தது. சிவனுக்கு நான் வெளியில போகணும்னு ஆசை. அது வந்து நான் பார்க்குறேன், ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து என்னையே டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன கேம் எடுத்தாலும் வேஸ்ட்டில் என்ன தான் போடுவா. இங்கே பெர்சனலாக இருக்கிற கோவத்தை வந்து டாஸ்கில் காட்டும் போது வந்து அது எனக்கு ஒரு கட்டத்தில் புரிய வலிக்கிட்டு. அதுக்கப்புறம் நானே சொல்லிட்டேன், அம்மா நடிக்காத அந்த மாதிரி என்று. அதே தான் அவளுக்கு என்னடா கண்டுபிடிச்சிட்டாங்களேன் இதாக என்னவோ தெரியல. அவள் வந்து நான் அங்கே போயிடணும், நான் வந்து இங்கே இருக்கக்கூடாது, நான் போயிடணும். அதுவும் அதுதான் அவன் மைண்ட் செட். அவள் ஆசைப்பட்டது நடந்துட்டு கடைசியாக. யார் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரை உண்மையாக சொன்னேன், யாராக இருந்தாலும் சரி, அவங்க மனசாட்சியின்படி டாஸ்க்கை நல்லா கேம் பண்ணி நல்லா விளையாடுற யாராக இருந்தாலும் வின் பண்ணணும். இல்லை, உங்கள் கெஸ் யாராவது ஒருத்தர் சொல்லணும். என் கெஸ் ஒப்பிக்க முடியாது. என் கெஸ் இந்தியா கிளிட்ஸ் வியூஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் உதய். இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம கூட யார் பேச போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்லேருந்து சூப்பராக அவங்களோட தமிழ் மூலிமா வந்துட்டு நிறைய ஆர்மி அண்ட் உள்ளே போகும்போதே வந்து பெரிய ஆர்மி வந்து இவங்களுக்கு தான் ஃபார்ம் ஆச்சுங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ அவங்கக்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஜனனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்க, தேங்க்யூ.
ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகும்போதே வந்துட்டு உங்களுக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது. அண்ட் இந்த ஆர்மி வந்து யூஸ்வலாக ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பேர் தெரிஞ்ச அன்றைக்கே ஜனனி ஆர்மி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெளியே வந்து அதெல்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? நிறைய பார்த்தேன், எனக்கே சாக்காக இருந்துச்சு, என்னடா அப்படி இருக்குதுன்னு. ஜேனு தான் அடிச்சோம், அப்படியே ஜனனி 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 ஆர்மி அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. ஹாப்பி, பயங்கர ஹாப்பி. அதையும் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க. உங்களோட லாங்குவேஜ் தான் வந்து மெயின் ஹிட். நீங்கள் அந்த பேசுகிற அந்த மாடுலேஷன் இருக்குல்ல, அது வந்து உங்களால் நார்மல் தமிழ் அது இல்லாமல் நார்மல் தமிழ் பேசுங்க பார்ப்போம். எப்படி இருந்தது பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஆ, நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. உள்ளே போகும்போது வந்து நான் உண்மையிலுமே பயந்தெல்லாம் போகல, உண்மையை சொல்லப்போனால் எனக்கு என்ன பயம், நாங்களாம் அவங்களாம் ஆக்கள் தான், நாங்களாம் ஆக்கள் தான், அப்படி தான் போனான். உள்ளே போன பிறகு வந்து நிறைய பேரோட கதைக்கும் போது நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டாஸ்க்காக இருக்கட்டும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சில பக்கம் கவலையாகவும் இருக்கும், பட் எல்லாமே ஓகே. அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அதான் சைலண்ட்டாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏறி ஏறி இறங்குச்சு. அந்த அந்த மெயின் ரெடாரில் வந்துட்டு வந்து வந்து போனீங்க. ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ வீக்ஸ் காணும், அப்புறம் ஒரு டூ வீக்ஸ் வந்தீங்க, திருப்பி இறங்குச்சு. நீங்கள் எப்படி கேம் விளையாடணும்னு நினச்சிங்க உள்ளே போகும்போது? ஏன்னா சில பேர் வந்துட்டு டாப்லேயே இருந்தாங்க, அதாவது டெய்லி ப்ரோமோவில் வந்துட்டே இருந்தாங்க. நீங்கள் வந்து வந்து போனீங்கல்ல, அது எப்படி இருந்தது? ஐயோ, நான் ப்ரோமோவில் வந்திருக்கிறேன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. இல்லை, வந்தீங்க வந்திருக்கீங்க, அதான் வந்து வந்து போயிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த அந்த ஆர்மியும் வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாங்களா? ஸோ சம்டைம்ஸ் வந்து ஹை கண்டென்ட்டில் நீங்கள் இருப்பீங்க, சம்டைம்ஸ் சைலண்ட்டாக இருப்பீங்க. அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ஆயிஷாவோட தான் வந்தது இல்லையா? அவங்க வந்து நீங்கள் வேணும்ட்டே மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே காட்ட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க, போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆயிஷா அவள் என்னை பார்த்து கேட்டிருந்தா, ஐயே புரியுதாடி புரியுதாடி, நானும் புரியாமல் என்னென்று புரியுதுன்னு சொல்ல முடியும். அப்போ அதை வந்து என்ன புரியுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே ரீசன் வைக்கும்போது அவள் யோசிப்பாள், ஏய் அப்போ புரியுதுன்னு தானே இது சொன்னேன், இப்போ என்ன சொல்கிற, அதாலே நான் சொன்னேன் இப்போ என்ன புரிஞ்ச மாதிரி தலையாடுறதா அப்படின்னு கேட்டேன். அது அப்படியே அதை ஏதோ மாதிரியெல்லாம் போயிட்டுது. வெளியில வந்து பார்த்தா சிரிப்பாரு. ஆமா, நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. சீரியஸா பாஸ் வந்து கேட்கும்போது எம்ப்ளாய் எதுமே பதில் சொல்லாம அப்படியே பார்த்துட்டு இப்படி இப்படின்னு தலையாட்டுற மாதிரி எல்லாம் நான் வெளியில பார்த்தேன் வந்து. உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டன்னா நீங்க யார் சொல்லுவீங்க? எங்களுக்குலாம் வேற வேற ஒப்பீனியன் இருக்கும், பட் வீட்டுக்குள்ளே இருந்த ஜனனிக்கு வீட்டுல வந்து ஃபேவரட்டான கண்டஸ்டன்னா யாரு? டாஸ்க்ல தான் சில பேர்ல உண்மையா கோபம் வர்றது, மற்றபடி என் ஃபேவரட்ஸ் சொன்னா. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவனில் மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். நம்ம ஸ்மைலி ட்ரிப்ஸ் டாட் காம்ல மலேசியா டூர் பேக்கேஜஸ் 30,000 குரூப் டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே குரூப் டிபார்ச்சர் இருக்கு. ஃபிளைட், ஸ்டே, ஃபுட், சைட் சீயிங், ஃபுல் பேக்கேஜ், 100% சேஃப் அண்ட் செக்யூர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் smileytrips.com.